கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான மாசி மாத பலன்கள். கால புருஷனின் ஆறாவது வீடு கன்னி ராசி. ஒருவர் அறிவில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் புதன் அமையப்பெற்று இருந்தால் உச்சம் பெற்று இருக்கிறார் என்பது பொருள். கணித மேதைகள், பட்டய கணக்கர்கள், நகைச்சுவை கலைஞர்கள், எழுத்தாளர்கள் போன்றவர்களின் சுய ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்று இருப்பதை காணலாம். பிலவ வருடத்தின் மாசி மாதத்தில் நவ கிரகங்கள் தருகின்ற கோள்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் பதிவேற்றும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும். 13/2/2022 முதல் 14/3/2022 வரையான காலம் மாசி மாதம். உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாசி மாதத்தில் இரண்டு ராசிகளில் இருப்பார். 6/3/2022 வரை புதன் மகர ராசியிலும் அதற்கு பிறகு கும்பராசிக்கும் செல்கிறார். இந்த இரண்டு வீடுகளுமே சனியின் வீடுகள். ஒரு ராசியில் புதன் தனித்திருந்தால் அவர் சுபகிரகமாக செயல்படுவார். அதாவது அவர் தங்கியிருக்கும் வீட்டிற்கு அந்த புதன் நல்ல பலன்களை செய்வார். அதே புதன் ஒரு அசுப கிரகத்துடன் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் அவரும் தீயவராக மாறி கெட்ட பலன்களை தருவார். புதன் ஒரு சுபகிரகத்துடன் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் அந்த சுபகிரகமும் புதனும் சேர்ந்து அவருக்கு மிக மிக நல்ல பலன்களை தருவார்கள். மாசி மாதத்தில் புதன் அசுபகிரகமான சனியுடன் சேர்க்கை பெற்றதால் அவரும் கெட்டவராக மாறிவிட்டார். உங்களது குடும்பத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அதிக அன்பை காட்டுங்கள். எக்காரணம் கொண்டும் பிள்ளைகளிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் மற்றவர்களால் கலகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீண் அவமானங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். சில சமயம் உங்களது நகைச்சுவையான பேச்சுக்களே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும். மாத கடைசியில் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்துக்கு பேச்சடைகிறார். இப்போது நிலைமை தலைகீழாக மாறும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் காலமாக இந்த நாட்கள் இருக்கும். உங்களது போட்டியாளர்கள் உங்களிடம் தோற்றுப்போவார்கள். புதன் தசா புத்தி நடப்பவர்கள் மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலை தேடும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை அல்லது சொந்த தொழில் அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் போட்டியாளர்களை வெற்றி கொண்டு அதிக லாபத்தை அள்ளி குவிக்கப் போகிறீர்கள். அடுத்ததாக உங்கள் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். கேது இருப்பதற்கேற்ற மிகச்சிறந்த இடம் எது என்றால் இந்த மூன்றாம் இடம். ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருப்பதால் வேதம் சம்பந்தமான அறிவு உங்களிடம் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். உங்கள் ராசிநாதன் புதனுக்கு கேது மிகவும் நண்பராக இருக்கிறார். உங்களை பிடித்திருந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுது ஓடிப்போய்விடும். முழு ஆரோக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். எதிரிகளை பந்தாடும் ஆற்றல் ராசிக்கு மூன்றில் உள்ள கேதுவுக்கு உண்டு. அருகாமையில் உள்ள சிவத்தலங்களுக்கு அடிக்கடி செல்வீர்கள். இந்த காலத்தில் உங்களுக்கு மத விஷயங்களிலும் பக்தி மார்க்கத்திலும் அதிக ஈடுபாடு ஏற்படும். ராசிக்கு மூன்றில் உள்ள கேது உங்களை பண்படுத்தி ஒழுக்க சீலராக மாற்றுவார். அடுத்ததாக ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் மாற முற்பகுதியில் செவ்வாய் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் மாதத்தின் பிற்பகுதியில் மகர ராசிக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் மூன்றில் இருக்கும் காலத்தில் நான்கில் இருக்கும் காலத்தில் உறவினர்களால் தொல்லையும் வயிற்று கோளாறுகள், நீங்கள் செய்யும் முயற்சிகளில் தோல்வி என ராசிக்கு பல விதத்திலும் இந்த செவ்வாய் சில சங்கடங்களை தருவார். ஆனால் உடனிருக்கும் சுக்கிரன் உங்களது மகிழ்ச்சி எந்த விதத்திலும் குறையாமல் பார்த்து கொள்வார். எப்பொழுதும் நண்பர்கள் புடைசூழ ஆனந்தமாய் பொழுதை நீங்கள் கழித்து கொண்டிருப்பீர்கள். மாத பிற்பகுதியில் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு சென்றாலும் நல்ல பலன்களை தருவதில்லை. உறவினர்கள் மற்றும் பிள்ளைகளால் தொல்லைகள், மனம் சோர்ந்து போதல் என தீய பலன்களைத்தான் இந்த செவ்வாய் தருவார். ஆனால் ஐந்தில் உள்ள சுக்கிரன் பிள்ளை வர வேண்டி காத்து நிற்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரதசா புத்தி நடந்தால் குழந்தை பாக்கியத்தை அருளுவார். அடுத்ததாக ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்தில் சூரியன் மாதம் முழுவதும் இருப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு உரியவர் சூரியன். அவன் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு செல்வதால் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனச்சங்கடங்கள் இருந்தால் திடீரென அது மறைந்து மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும். அரசாங்கம் வகையில் நீங்கள் எதிர்பாராத பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். அதே போல உங்கள் தந்தையார் வகையிலும் உங்களுக்கு திடீரென பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இடையூறு செய்து வந்த எதிரிகள் அல்லது தொழில் போட்டியாளர்கள்
இனி இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போய் விடுவார்கள். உங்களது உடலில் முழு ஆரோக்கியம் உண்டாகும். சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களையே தரப்போகிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 வீடுகளுக்குரிய குரு தரும் பலன்களை பார்ப்போம். மனைவிக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். பங்குதாரர்களுடன் பிரச்சனைகளை ராசிக்கு 6 உள்ள குரு தருவார். குருவின் பார்வை ராசிக்கு 2, 10, 12 ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது. உங்களுக்கு இப்பொழுது பணவரவு நன்றாக இருக்கும், தொழில் சிறப்பாக நடக்கும். அதே சமயம் நல்ல விஷயங்களுக்காக பணம் அதிக அளவில் செலவாகும். நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். அடுத்ததாக ராசிக்கு 9 வீடான பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். இப்படி இவர் இருப்பதால் உங்களுடைய தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் அவருடன் பேச்சுவார்த்தை எடும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், மகான்கள், பெரியோர்கள் இவர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆகையால் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் மிக நல்லது. மூளையை முழுவதும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளும் ஆற்றல் படைத்த தங்களுக்கு நான் எந்த யோசனையையும் சொல்லப்போவதில்லை. அன்னதானம் மற்றும் நிதானம் ஆகிய இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். மாசி மாதத்தில் தொழில் வெற்றிகரமாக கொண்டாடுங்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அவியனூர் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.